வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு ஜெயந்தி கிச்சன். இன்னைக்கு நாம ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல கடாய் பன்னீர் தான் செய்ய போறோம். வாங்க கடாய் பன்னீர் செய்யறதுக்கு போகலாம். கடாய் பன்னீர் ரெசிபி செய்யறதுக்கு முதல்ல ஒரு மசாலா ரெடி செஞ்சுக்கோங்க. அதுக்கு ஒரு பேன் வச்சிருக்கேன். பேன் நல்லா சூடாகட்டும். பேன் சூடான உடனே தனியா வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் 1 3 சேர்த்துருக்கேன். இதோட கூடவே ஒரு 4 காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கலாம். நல்லா இதை ஃப்ரை பண்ணுவோம். மசாலாக்கு பொருள் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த வறுத்த பொருள் எல்லாம் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கிரைண்ட் பண்ணிட்டு கொண்டு வந்துடலாம். இப்போ ஃபைனாக பவுடர் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததான் கடாய் பன்னீர் செய்யறதுக்கு போகலாம். முதல்ல ஒரு பேன் வச்சுருக்கோங்க. பேன் வந்து சூடாகட்டும். இதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் ஒரு கப் வெங்காயத்தை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது ஒரு கப்பு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நாம் அரைச்சி வச்சுருக்க மசாலா பொடி இதில் சேர்த்துடலாம். கூடவே காஷ்மீர் சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த கிரேவி வந்து நல்லா வந்து கிரேவியாக வரணும். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சிம்மில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இந்த கிரேவி வந்து நல்லா வரணும். இப்போ கிரேவி நல்லா தயாராகிடுச்சு. நல்லா ஆனியனும் டொமேட்டோவும் நல்லா மசிஞ்சு நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுத்ததாக இந்த 1 குடமிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாங்க. குடமிளகா நல்லா வதங்கட்டும். இந்த டொமேட்டோ ஆனியன்லேயும் நல்லா வதங்கணும். குடமிளகா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கியாச்சு. கிரேவியோடு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ அடுத்ததாக கஸ்தூரி மேத்தி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 200 கிராம் பன்னீர் எடுத்துருக்கோங்க. இப்போ இந்த பன்னீரை வந்து இதில் சேர்த்துக்கலாம். பன்னீரை நல்லா கலந்து வச்சிடலாம். ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். நல்லா பன்னீர் வந்து கிரேவியில் நல்லா கலந்து வரட்டும். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. தோசைக்கும் நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு கடாய் பன்னீர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. வேறு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். ரொம்பவே சூப்பராக கடாய் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. அது மேலே கொஞ்சம் கார்னிஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இஞ்சி துருவலை லைட்டாக மேலே போட்டோமா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இந்த கடாய் பன்னீர் பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு வெஜ் புலாவுக்கெல்லாம் ரொம்பவே அருமையாக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா சின்னதாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஜெயந்தி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆரோக்கிய சுவை ஆரம்பம். தேங்க்யூ.